மகிமைக்கும் பாத்திரர் மீறல்லவோ சுவாமி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கேருபிங்கள் சேராபிங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற தேவர், உமை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஜீவ பலியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்பதுதான் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்ய அநேக முறைகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்ன அப்படின்னா, நம்மளை அப்படியே ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறது. ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி எப்படி அப்படியே தன்னுடைய நிலை அப்படியே அர்ப்பணித்து ஒண்ணுமே செய்ய முடியாது, கைகள் கால்கள் கட்டப்பட்டு தன்னை பலி கொடுக்க அதை அர்ப்பணிக்கிறது போல, ஆண்டவரே உமக்கு முழுவதுமா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஞானம் அல்ல சுவாமி, என்னுடைய புத்தி அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய யோசனைகள் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, நீரே என் வாழ்க்கையில் அப்பா, நீரே என் வாழ்க்கையில மேன்மையாய் நீர் விளங்க வேண்டும். உம்முடைய மகிமை என் வாழ்க்கையில விளங்க வேண்டும். என்னை ஜீவபலியாய் நான் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, ஆவி ஆத்துமா தேகம் முழுவதும் உமக்கு சொந்தமாய் உம்முடைய பாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். காக்கும் கரங்களில ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். வல்லமையுள்ள கரங்களில என்னை அர்ப்பணிக்கிறேன். பலத்த கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஏனென்றால் நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். நீர் என்னை நீதியின் பாதையில நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் செவ்வையான பாதையில நடத்துகிறவராயிருக்கிறீர். என்னை ஆண்டவரே மேய்ச்சலான ஆண்டவரே தோட்டத்தில மேய்ச்சலான நிலங்களில என்னை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Nambuve Yesuvai saluvama. Nambuve Yesuvai unmayai ullathin aalathilirundhu Yesuvai nambuve.
ஆண்டவர் ஏன் கரம் பிடித்தார் தெரியுமா? கண்மலையை பெயர்க்கும்படியாய், பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்யும்படியாய், மேன்மையான காரியங்களை செய்யும்படியாய், மகிமையான காரியங்களை செய்யும்படியாகத்தான் கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கரம் பிடித்தார். அதை எப்ப நம்ம செய்ய முடியும்? எப்ப நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார் தெரியுமா? காத்திருந்து அவருடைய சமூகத்துல பலனடைந்து. கழுகுகளை போல சோர்ந்து போயிருக்கீங்களா? எனக்கு பலன் இல்லை, நானே சரியில்லை, என்னால ஓட முடியல, தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயமாய் வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அவர் பலத்த கரமும் ஓங்கிய புயமும் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கண்மலையை நொறுக்கும்படியாய், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்களை நொறுக்கும்படியாய் கர்த்தர் கரம் பிடித்தார். அவர் கைவிடவே மாட்டார். மனுஷங்க மாறலாம், மனுஷங்க மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், எல்லாம் வேறு மாதிரி போகலாம், நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அது நமக்கு சாதகமா இல்லாம போகலாம். என் அன்பான தேவ பிள்ளையே, உன்னை பிடித்திருக்கிற கரம் அது பலத்த கரம். அவரை நம்புவாயா? அவரை நம்புவாயா? ஹாலலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன், உம்மையே சார்ந்திருப்பேன். எனக்கு ஜெயத்தை தருகிறவர் நீ, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீ, என்னை உம்மை போல மாற்றுகிறவர் நீ, அப்பா என்னை உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. ஹாலலூயா. யாரெல்லாம் சுயத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது, ஆனா நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், நம் மீட்பர் ஜீவனோடு இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற நம் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். நம்மை அழைத்தவர் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை நான் பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இட கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்தை நான் பிடிச்சா விட்டுருவேன், நீங்க என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. காக்கும் கரங்கள் அது, பலத்த கரம் அது, என்னை நடத்துகிற கரம் அது. அப்பா உமக்கு நன்றி. சொல்லுமா, நம்புவேன் உம்மையே, நம்புவேன் உம்மையே, நம்புவேன் உம்மையே. காக்கும் கரங்கள் உள்ளதற்கு காத்திடுவார், அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். வாக்களித்த அந்த கரத்தை அப்பா பற்றிக்கொள்ள விருப்பமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் இந்த மாலை வேளையில தொட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை, தூக்கி எறியப்பட்ட எங்களை தகப்பனே நீர் சேர்த்து கொண்டே இந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறேன். உம்மை துதிக்கும்படியா எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். எங்களுக்கு போதுமானவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒன்றும் இல்லாத என்னை உன் காரணத்தாலே
கண்டது சுவாமி ஆண்டவரே, நாங்கள் தூரமாயிருந்தோம், சேற்றிலும் குழியிலும் நாங்கள் ஆண்டவரே உழன்று கொண்டிருந்தோம். கர்த்தாவே, கிருபையா எங்களை தகப்பனே தூக்கி எங்களை நிலை நிறுத்தியிருக்கிறீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி. வாய்க்கில் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவனை எனக்கு கொடுத்தீங்களே அப்பா, என்னை அப்பா உயிர்ப்பித்தீங்களே, என்னை மீட்டு கொண்டீங்களே, என்னை சேர்த்து கொண்டீங்களே. என்னை அப்பா தகப்பனே உடைய சமூகத்தில் உம்மை பாடி துதிக்கும்படியாய் கர்த்தாவே, துதியின் ஆவியினால என்னை நிரப்பினீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை அப்பா, நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைத்து நிற்கிறீரே, நிலை நிறுக்க பண்ணிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, அந்நிய பாஷையில பேசி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நவமான பாஷைகளை பேசி கர்த்தரோடு கூட, கர்த்தரோடு கூட ஆண்டவரே நான் பேசுவோம். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருந்தீரே, நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீரே. அன்பின் ஆவியே, பலத்தின் ஆவியே, எங்களை பலத்தினால் இடை கட்டுகிறவரே, சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், என் வாழ்க்கையின் அதிபதியானவர், நீர் உன்னதமானவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் மூடி ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் நிறைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.